ஒரே ஒரு கேள்விமா, யூடியூப் சேனல்ல இருந்து ஆண்களுக்கு தலையில முடி இருந்தா அழகா, என்ன நினைக்கிறீங்க? எனக்கு தெரியல. ஆக்சுவலாக அது காமன், அது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து காமனாக வந்துடும். எனக்குமே கொட்டது தான் மாதிரி தெரியாது, காமன் தான். அது டிபெண்ட்ஸ், ஒவ்வொருத்தரோட மைண்ட் செட் பொறுத்து தானே இருக்குது. இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன், அது காமன் தான். உங்களுக்கு எதிர்காலத்தில் மாப்பிள்ள பார்க்கும்போது தலையில் முடி இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? இல்லை, அப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. கேரக்டர் நல்லா, நம்மளை நல்லா பார்த்துக்கிட்டா போதும், கேரக்டர் தான். முடி ஒரு பொருட் இல்லை, அது ப்ராப்ளம் இல்லை. எப்படினாலும் அது ஃபியூச்சரில் போக தானே போகுது, ஒரு 5 or 6 years போக தான் போகுது, அது ப்ராப்ளம் இல்லை எனக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் அது ப்ராப்ளம் இல்லை. உங்களை மாதிரி தான் எல்லா பொண்ணுங்களும் நினைக்கிறாங்களா, இல்லை நீங்கள் அப்படியா? அதுதான், என்ன மாதிரி என்ன சொல்லுவாங்க என் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அதே மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க எல்லாருமே. இப்போ இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே அதை பெருசாக கண்டுக்கிறது இல்லை, அவங்களுக்கு கேரக்டர் இருந்தால் போதும், பர்சனாலிட்டி தான், இட் டிபெண்ட்ஸ் ஆன் பர்சன்ஸில். பையனுங்களுக்கு வந்து தலையில் முடி இருந்தால் தான் அழகா, இல்லை ஒரே இது மட்டும் சொல்லிட்டு போங்க, தலையில் முடி இருந்தால் தான் அழகா? ஆமாம், அழகாக தான் இருக்கும். முடி இல்லைன்னா உங்கள் சொட்டை கொஞ்சம் சொட்டையாக இருக்குது அப்படின்னா? எப்படி எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே எனக்கு, அவங்க ஃபேஸ் கட் ஏற்ற மாதிரி தான் இருக்கும். பையனுக்கு வந்து தலையில முடி இருந்தா அழகா, முடி இருக்கணுமா? இல்ல இல்ல சொல்லு, தலையில முடி இருக்கணுமா பையனுங்களுக்கு? முடி இருக்கணும். சின்ன சொட்டத்துல கொஞ்சம் கம்மியா இருந்தாக்க அது வந்து இந்த ஜெனரேஷனுக்கு அது செட் ஆகாது. அது ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சோ தெரியல, ஆனா இந்த ஜெனரேஷனுக்கெல்லாம் ஹேர் இருக்கணும், முடி நல்லா இருக்கணும். தலையில மீசையும் தேவையா? மீசையும் தல முடியும். அது ஒருத்தங்களுக்கு எப்படி சூட் ஆகுதோ அதை பொறுத்து தான். ஓகே, உங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க, தலையில முடி இருக்கணுமா? இருக்கணும் தானா? கண்டிப்பா இருக்கணும். நீங்கம்மா இருக்கணுமா? இருந்தா தான் நல்லா இருப்பாங்க. முடி இருந்து முடி இருந்தா தான் நல்லா இருக்கும். முடி இல்லைன்னா அந்த அழகு கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? தேங்க்ஸ்மா, தேங்க்ஸ்மா. வேற ஏதாவது சொல்லுமா, வேற என்ன இருக்கணும் அழகு? ஆண்கள்கிட்ட வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? பையனுங்கிட்ட எப்படி வேற எப்படி இருக்கணும்? ஆண்களுக்கு தலையில முடி இருந்தால் தான் அழகா மேடம்? அப்படியெல்லாம் இல்லை சார், ஆண்களுக்கு முடி இருந்தால் தான் அழகுன்னா இல்லை, நல்ல மனசு இருந்தால் எப்படி இருந்தாலும் ஆண்கள் அழகு தான் சார். முடி இப்போ முடி இருக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டீங்களா? கண்டிப்பாக மாட்டேன். முழு சொட்டையாக இருந்தாலும் பரவாயில்லையா? இப்போ ஃபியூச்சரில் உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, தலையில் முடியில மாப்பிள்ளை இருந்தாலும் கொடுத்துருவீங்களா? சார், அவன் படிக்கலைனா கூட நல்ல வேலையில் இருந்து நல்ல மனசு இருந்தாலே கண்டிப்பாக கொடுப்பேன் சார். ஓ, அழகெல்லாம் ரெண்டாம் பட்சம் தான், மனசு தான், மனசு தான் என்றைக்குமே சோறு போடும் சார். தேங்க்ஸ் மேம், தேங்க்யூ. ஓ, ஆண்களுக்கு வந்து தலையில் முடி இருந்தால் தான் அழகா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, முடியலனாலும் அழகாக தான் இருப்பாங்க, முடி இருந்தாலும் அழகாக தான் இருப்பாங்க. இப்போ இவங்க உங்கள் பொண்ணா, இப்போ மாப்பிள்ளை பார்க்கும்போது முடி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா எப்படி பையனுக்கு? கண்டிப்பாக எதிர்பார்ப்பாங்க. எதிர்பார்ப்பீங்க தான். நீங்க எதிர்காலம் எப்படினாலும் ஓகே, நல்ல குணம் இருந்தா போதும். முடியெல்லாம் பார்க்க மாட்டீங்க? முடி நல்லா இருக்கா? சூப்பர்மா, தேங்க்ஸ். முழுசா சொட்ட தலையா இருந்தாலும் பரவாயில்லையா? பரவாயில்ல, என்ன பண்றது, நம்மளுக்கு அதான் இருந்தா. சரி, சூப்பர்மா, தேங்க்ஸ், தேங்க்ஸ், தேங்க்ஸ் மா, தேங்க்ஸ். நீம்மா சும்மா ஒரே ஒரு சிம்பிளா சொல்லிட்டு போயிடுமா? என்ன சிம்பிளா சொல்லுங்க, பரவாயில்ல. உங்க கருத்து என்னம்மா, பண்றீங்களா? முடி இல்லைனாலும் அழகுதான், முடி இருந்தாலும் அழகுதான், எல்லாமே அழகுதான், இருந்தா இல்லனால அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஒண்ணும் இல்ல. அதுல ஒண்ணும் இல்ல,
சூப்பர்மா சூப்பர்மா தேங்க்ஸ்மா தேங்க்ஸ். முகத்துக்கு அழக முடியுதானுங்களே? முடியல. வேற என்ன அழகு ஆண்களுக்கு வேற என்ன அழகுன்னு நினைக்கிறீங்க? மாப்பிள்ள பாக்குறாங்கன்னு முடி கம்மியா இருந்தாலும் முன்னாடி இருந்தாலும் அதுக்கு ஏதாவது முடி இருக்கணும் தானே சொல்லுவாங்க எல்லாரும். முடி இருக்கணும் இருந்ததா அழகு இல்லையா? அழகுக்கா எதுக்காக முடி எதிர்பார்க்குறீங்க? முடி இருந்தால் நல்லா இருக்கும்ல. இருக்கணும் இல்லைனாலும் பரவாயில்லையா? இருக்கணும் இருக்கணும் இருக்கணும். நீங்கள் சொல்லுங்க. ஆண்களுக்கு வந்து தலையில் முடி இருந்ததா அழகா இருக்கும்? முடி இருந்தால் தான் அழகு சார். முடி இருந்தால் தான் அழகு. நீங்கள் மேடம்? முடி இருந்தால் தான் சார் பார்க்குறதுக்கு அவங்க ஒரு லுக்காக இருப்பாங்க. முடி இல்லைனாவே நாமளே கிண்டல் பண்ணுவோம், சொட்டை வழுக்க அப்படின்லாம் சொல்லிட்டு. முடி இருந்தால் தான் முடியும் மீசையும் வந்து ஆண்களுக்கு ரொம்ப 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 முக்கியம். அழகு அந்த முடி இருந்தால் தான் அழகுன்னு இருக்கும்போது கொட்டிடுது மேடம். என்ன பண்ணுறது, ஆண்களுக்கு சீக்கிரம் கொட்டுது, கல்யாணத்துக்கு முன்னாடியே கொட்டுது நிறைய பசங்களுக்கு. முடி இருந்தால் தான் பொண்ணுங்க பார்ப்பாங்க, இல்லைனா பார்க்க மாட்டாங்க. தேங்க்யூ சார். மேடம் ஆண்களுக்கு தலையில் முடி இருந்தால் தான் அழகா? ஐ டோன்ட் நோ பா. மேடம் ஆண்களுக்கு தலையில் முடி இருந்தால் தான் அழகா? சொல்லுங்க மேடம். மேடம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மேடம்? மேடம் ஆண்களுக்கு ஒரு சின்ன கேள்விம்மா, ஒரே ஒரு கேள்விம்மா கேள்விம்மா, ஆண்களுக்கு முடி கொட்டுதில்ல? முடி கம்மியாவோ இல்லை முழு சொட்டி அப்படி இருந்தால் அழகு இல்லை? அழகு இல்லை. ஆண்களுடைய அழகை கம்மியாகிடும். ஆண்களுடைய அழகை கம்மியான முக முடி இருந்தால் தான் அந்த கவர்ச்சி அந்த அழகு ஆண்களுக்கு. அப்படிங்க, சப்போஸ் நீங்கள் உங்கள் பொண்ணை கொடுக்குறதுனா மாப்பிள்ளைக்கு தலையில் முடி இருக்கான்னு பார்ப்பீங்களா? முடி இருக்கான்னு பார்க்கலாம். வேறு அவங்க என்ன பொசிஷனில் எப்படி என்ன ஜாபில் இருக்காங்க அதையும் பார்க்கணும். முடியும் முடியும் பார்க்கணும், அதையும் பார்க்கணும். முடி இருந்தால் கொஞ்சம் ஏற்க நல்லா அழகாக இருப்பாங்க. முடியலன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? ஆண்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? பெண்களுக்கு கஷ்டம் இல்லையா? அவங்க மனசு என்னது முடியல சொட்டி தள்ளி கட்டி கொடுத்துட்டாங்களே அப்படின்றது ஒரு கவலைப்படுவாங்க. முடி இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை. முடி இருக்கிறது அழகா, இல்லாமல் இருக்கு இல்லைனாலும் அழகா, ரெண்டுமே அழகு தான். மனசு உண்மையாக சொல்லணுமா? நிஜமா அழகுன்றது வந்து அழகுன்றது வந்து அப்பியரன்ஸில் இல்லை, கேரக்டரில் இருக்கு. புது சொட்டத்தலையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை முன்னாடி கொஞ்சம் கொட்டி இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, பரவாயில்ல. சூப்பர்மா. இப்போ பையனுக்கு முடி தலையில் முடி கொட்டுது இல்லைம்மா பையனுகளுக்கு, என்ன இது மட்டும்மா? இப்போ உங்கள் எதிர்கால கணவருக்கு வந்து பையனுக்கு வந்து தலையில் முடி இருக்கணுமா இருக்கக்கூடாது, அது எப்படி பார்க்குறீங்க? கணவரே எங்களுக்கு வேணும். அது ஒருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கறது. உங்க நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, தலையில முடி இருக்கணுமா பையன்? நான் இப்பதைக்கு அதை பத்தி எதுவும் யோசிக்கல. முடி இருந்தா நல்லா இருக்குமா இல்லன்னா நல்லா இருக்குமா? இல்ல அது ஒரு பொருட்டே இல்லையா? அதெல்லாம் ஒரு இது இல்ல. முடி இருந்தா என்ன இருக்கு இல்லன்னா என்ன இருக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தேங்க்ஸ். சரி அம்மா, நீங்க என்ன நினைக்கிறீங்க, தலையில முடி இருக்கணுமா? நீங்க சொல்லுங்க. ஆண்கள் முடிந்தா தான் அழகு, சொட்டையா தான் எங்க நல்லா இருக்கும் சொல்லு. முடிந்தாதான் அழகு. முடியலன்னா நல்லா இருக்குமா? மீசே முடிந்தாதான் ஆம்பளைக்கு அழகு, பொம்பளைக்கு முடிந்தாதான முடி முகம் அழகா இருக்கும். எதுவுமே இப்போ எங்களை போல இல்லைம்மா. பெண்களுக்கு முடி கொட்டுறதுல ஆண்களுக்கு கொட்டிடுது இல்லையா சீக்கிரம்? 20 வயசு 21 வயசுலேயே கொட்டாரு. அவங்க லேப்டாப்ல இருக்கிறாங்க கொட்டிடுது. ஐடி கம்பெனி இதுமாதிரி லேப்டாப்ல இருந்தா என்ன ஆகும், டென்ஷன் அதிகமாகும், அதனால முடி கொட்டோம். சரி, ஆனால் பிடிக்காது, மண்டையில் முடியலன்னா பிடிக்காது இல்லையா? ஆமாம், நம்ம பொம்பளைக்கு இப்போ பிடிக்க மாதிரி இப்போ வேறு மாதிரி இருக்கிறாங்களாம்மா. சரி சரி. ஆனால் உங்களுக்கு பர்சனலாக பொதுவாக சொல்லுங்கள், உங்களுக்கு பர்சனலாக சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிக்கும். எங்களுக்கு தான் எல்லாம் முடிஞ்சிச்சு, எங்க இனிமேல் என்ன ஆகுது? சரி, தேங்க்ஸ்மா. அழகா இருப்பாங்க பாக்கிறதுக்கு. இப்போ இப்போ மாப்பிள்ளை பார்க்கும்போதும் தலையில் முடியோடு இருக்கணும் தான் அப்படி தான் இருப்போம். எல்லாருமே அதை தானே விருப்பப்படுவாங்க. உங்களோட இதோ கருத்தும் அதான். கண்டிப்பாக நல்ல முடி இருந்தால் தானே அழகாக இருப்பாங்க. இல்லை மேடம், சில பேர் கொஞ்சம் சொட்டையாக இருக்கும் இல்லையா, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்களா இல்லை நல்ல முடி இருக்கணும்னு எதிர்பார்க்கல? நல்ல முடி இருந்தால் தான் அழகாக இருப்பாங்க அப்படிங்களா? தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ மேடம்.
மாப்பிள்ளை பார்க்குறீங்கன்னு வச்சு உங்கள் பொண்ணு கோப்பத்தியாக இருக்க பார்க்கும்போது மாப்பிள்ளைக்கு வந்து தலையில் முடி இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்களா? இல்லை சார், அப்படிலாம் இல்லை. பையன் நல்ல குணமாக இருந்தால் போகிறோம். தலையில் முடி இல்லைனாலும் பரவாயில்ல, டாப்பாக தான் விற்குது. இப்போ தான் அழகழகான டாப்பாலாம் விற்குது. தெரியாது, இல்லை தெரிஞ்சவங்களுக்கு தான் அது டாப்பான்றது தெரியும். டாப்பா தலையாக இருந்தாலும் பரவாயில்லன்றீங்களா? ஆ பரவாயில்லையே, தப்பு இல்லை. அழகாக இருக்கணும், நல்ல குணமானா இருக்கணும். முடி இல்லைனாலும் அழகு தான். ஆமாம், சொட்ட தலையாக இருந்தாலும் அழகு தான். அழகு தான். சரிம்மா, சரி, தேங்க்ஸ்மா. ஏன்னா மனைவியை வச்சு காப்பாற்றுறது அவங்க தானே. தப்பே இல்லை, அழகாக இருந்தால் போகிறோம். நல்ல நல்ல மனசு இருக்கணும். மனைவியை எங்கேயும் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் குடும்பம் பண்ணால் போகிறோம். மற்றபடி மண்டையில் முடி இருக்கா இல்லையா அதெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை. சம்பாரித்து வீட்டுக்கு குடும்பத்துக்கு கொடுத்தா போகிறோம். சூப்பர்மா, உங்கள் பேருமா? என் பேர் வரலட்சுமி சார். நான் மயிலாப்பூரில் தான் இருக்கேன், கபாலி தோட்டத்தில் இருக்கேன். சூப்பர்மா, சூப்பர், தேங்க்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் கேட்பாங்க, முடி இல்லைன்னா என்னம்மா பொண்ணுங்க கேட்கல, நான் முடி இல்லைன்னா எப்படிமா கட்டிக்குது கேட்பாங்க. முடி இருந்தால் அது அழகு தான், அவங்களுக்கு அதுங்க பசங்களுக்கு அழகாக இருக்கும். அதான் அது கேட்பாங்க. முடி இல்லைன்னா அந்த அழகு கம்மி தான், கொஞ்சம் கம்மியாக இருக்கும். சரி, ஆண்களுக்கு மீசை தான் அழகு, பொம்பளைங்களுக்கு முடி அழகு. ஆமாம் சார், பெண்களுக்கு ஒழுக்கே தான் நீங்கள் ஏற்றிப்பீங்களா? ஏற்றுக்க மாட்டீங்க. அதே மாதிரி நாங்களும் மாப்பிள்ளை வந்து அழகாக இருக்கணும், முடி நல்லா இருக்கணும் இல்லைங்களா, ஃபேஸ் அப்போ தான் அழகாக இருக்கும். அது மாதிரி இருந்தால் தான், அழகாக இருந்தால் தான் பொண்ணும் ஏற்றுப்பாங்க. அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு இது இல்லைங்களா? நான் அவங்க எல்லாம் எதிர்பார்க்கும் போது நாங்களும் எல்லாம் எதிர்பார்ப்போம் சார். கல்யாணம் கொஞ்ச நாள் முடி கொட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது? அது இயற்கையாக நேச்சுரலாக கொட்டுறதை யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க சார். அதுக்கப்புறம் இயற்கை அதுக்கப்புறம் வர்றது ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட்டில் தான் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் சார். அது பல்லு போனால் எப்படி ஃபேஸ் போயிடுமோ அதேமாதிரி முடி இருந்தால் தான் நான் அழகு. தேங்க்ஸ்மா. உங்களுக்கு ஒரு காலத்தில் மாப்பிள்ளை பார்க்கும்போது சொட்டத்திலே இருந்தால் அது யாரும் பிடிக்காதுங்களா? அக்செப்ட் பண்ணுவாங்க, பிடிக்காது, லைக் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. முடி இருந்தால் தான் பொண்ணு கொடுக்குறாங்க, இல்லைன்னா பொண்ணு கூட வேணான்றாங்க. எங்கள் மாப்பிள்ளைக்கு தலை நிறைய முடி இருக்கணும், இல்லைன்னா எங்களுக்கு வேணாம். வாய்க்கிட்ட என்ன வச்சு? ஐயோ, நீங்கள் வேறு என்ன ரொம்ப டாச்சல் பண்ணுறீங்க.